வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்க சப்ரி. இது எஸ்எம் கை சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் பஸ் மூழ்கி ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம வந்திருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் வீரபாண்டி. ரொம்ப சூப்பரான செமையான பேக்ரவுண்ட் தான் எனக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது முல்லை பெரியார் தண்ணி அடி அப்படி அப்படி அருவி மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன பக்கத்துல போய் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அங்க தூண்டில் மூலமா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஜிலேபி கண்ட மீன் நம்ம ஃபேவரட். அதனால தான் ஒரு சின்ன வீடியோ எடுத்தேன். பாத்தீங்களா உயிரோட இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க மார்க்கெட்ல இப்ப இருந்ததுன்னா எடுத்து வாங்கி சமைச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். துடிக்க துடிக்க இருக்கு. நான் உங்க சப்ரி. இது எஸ்எம் கைட் சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நிக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் தேனி வீரபாண்டி. ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு இந்த பசங்க நம்ம கூட பசங்க இருக்காங்க. அவங்க கூட தான் ட்ரை பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்காக. ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மென்ஸு. வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் நம்ம சிம்பு. அது அந்த பசங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் தெரியும். இதுக்கு மேலே எனக்கு ஏறுறதுக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் அப்படியே நினைக்கிறேன். எனிவே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. ஓகேவா? உண்மையிலே ஏன்னா கொஞ்ச தூரம் அங்கிருந்து நான் நடந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என்ன பண்றது, ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு. கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினா கொஞ்சம் இதாயிடும். உண்மையிலே வாழ்க்கையில நான் மறக்க முடியாத நினைவுகள் இது. இவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். அந்த பசங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ். ஓகே இந்த யூடியூப் பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய்மெண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும். ஓகேயா? காசு பணம் இன்னைக்கு வரும். ஆனால் சந்தோஷங்களை என்றைக்குமே வாங்க முடியாது. ஓகேவா? சந்தோஷமாக இருங்க. நான் உங்கள் சப்ரி. வேற என்ன சொல்றது, எனக்கு இந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த டயத்துக்காண்டி நான் வந்து இங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்திருக்கேன். பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் எனக்கு வந்து இப்போ தான் வந்து நல்ல டைமிங் கிடச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப சூப்பரான ஒரு தருணம் இது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே இது முல்லை பெரியார் தண்ணி எப்படி ஆர்ப்பரித்து பாருது போகுது பார்த்தீங்களா? இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆழம் வந்து ரொம்பவே கம்மி. நம்ம நிற்கிற அளவு தான் இருக்கும். நம்ம இடுப்பு அளவு தான் தண்ணி இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சூதானமாக வரணும். என்ன சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு போய் இருங்க அண்ணாச்சி, நானும் வரேன். கூட்டிகிட்டு போங்க. இவரும் பார்த்துக்கோங்க. அவர் தான் நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார். ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும் இல்லையா? அப்படி தான். ஓகேவா? ரொம்பவே சூப்பரான ஒரு நிகழ்ச்சி இது. என்ன பேசுறது எனக்கே ஒன்றும் தெரியல. எது இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கங்க. நான் உங்கள் சப்ரி. நீங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சவுண்டில் எதுவும் கேட்காது. இருந்தாலும் இது ஒரிஜினல் பிரிண்டே தான் நான் போடுறேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க இந்த ஏரியா தான். இந்த ஏரியா பத்தி நல்லாவே உங்களுக்கு தெரியும். என்னென்ன ஸ்பெஷல் இந்த பகுதியில? ஃபுல்லா இந்த பகுதியில் வந்து சிறப்பு மாரியம் கோயில் தான். சரி, ஓகே. சித்திர திருவிழா வந்து ராட்டினம் எல்லாத்துக்குமே ஒரு இடத்துக்கு ஒரு அடிக்கு 10,000 ரூபா வரைக்கும் வாடகை வரும். நல்லா சிறப்பாக ஓடும். இந்த வருஷம் எதுவுமே கிடையாது. இன்னொரு இன்டர்வியூ என்னன்னு இந்த இதில் வந்து எப்பயுமே அந்த அருவியில் தண்ணி எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து சுற்று வளர்ப்பில் வந்து வெள்ளாமை பகுதி அதிகம் வசிக்கக்கூடிய ஆளுக உள்ள ஏரியா இருக்கு. விவசாய பகுதி அதே மாதிரி பென்னிக்குவிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே ஏரியா இதுதான். இருக்கேன் பென்னிக்குவிக்கோட விவசாய நிலம் 2,000 ஏக்கர்னு சொல்லுவாங்கல்ல முல்லை பெரியாருன்னு சொல்லி இதோட பகுதி தான் இருக்கு. இது ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இது ஆபத்து நிறைந்த பகுதியா? இதை விட வந்து மேல வந்து மொழி தண்ணி தான். மொழி தண்ணி அணைக்கு மேல அவ்வளவுதான். மொழி தண்ணினா காலுக்குள்ளதான் இருக்கும். மணல் பரசுல தான். ஆனா இழுவையில வந்து ரன்னிங் கூடுதலா இருக்கும். ரெண்டாவது வந்து மீன் இதுகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பொதுவான இடம் மாதிரி இருக்கு மேல. ஓகே, ரொம்ப சேஃபியான பகுதியா? சேஃபியான பகுதி தான். ரெண்டாவது வந்து நம்ம வந்து தண்ணி கொஞ்சமா வருதுன்னு சொல்லி யாரும் இறங்கி அசால்ட்டாது. மொழி தண்ணியில தான் கவுத்து விட்டோம். அதாவது நெஞ்சு தண்ணியில ஜாயின் பண்ணி வந்துடலாம். இப்ப நீங்களே வந்து அந்த இதுல வந்தீங்க. அவ்வளவு போட்ஸ்ல நம்ம வந்துட்டோம். அந்த தூண் தண்ணியிலே நிக்க முடிஞ்சா? ஏன்னா இழுவ ஜாஸ்தி. இழுவ ஜாஸ்தி இல்ல. கால் பாதங்கள் வந்து நம்ம வச்சு திரியும் லைட் அப்படின்னு சொல்லி மல்லாட்டி தண்ணி மொழிக்கு மேல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது பேலன்ஸ் மாதிரி நின்று
நீங்க யூடியூப்ல பார்த்தாலும் சரி வேற எந்த சோசியல் மீடியால பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பை பை.